வணக்கம் நண்பர்களே. ஆர்சிபிக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையே நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கும் ரியான் பராக்குக்கும் இடையே வந்து கடுமையான வாக்குவாதம், பெரிய ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆனப்ப அந்த அணியில் வந்து யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப ரியான் பராக் மட்டும் 31 பால்ல 56 ரன்கள் எடுத்திருப்பார். 3 4 4 6 அடிச்சிருப்பாரு. அதுலேயும் வந்து கடைசி ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பாரு. அதில் கடைசி பந்தில் வந்து 6 அடிச்சுதான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த நேரம் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து சமயம் வந்து கடுப்பாக இருப்பார். நார்மலாக இன்னிங்ஸ் முடிஞ்சு ரியான் பராக் வந்து டக் அவுட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க சமயத்தில் நேராக போயிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி ஏதோ பேச ஆரம்பிச்சார். உடனே ஹர்ஷல் பட்டேலும் வந்து பதிலுக்கு ஏதோ வந்து சொன்னார். யார் ஃபர்ஸ்ட் வந்து வாக்குவாதம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிற மாதிரி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக கோவத்தோடு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை நோக்கி வந்து நடந்து வந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து சக டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு பேரும் வந்து தடுத்து வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நன்றி.